இந்த நாகை டைம்ஸ் டாட் சிஎஃப்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வெப்சைட் கிரியேட் பண்ணியிருக்கோம். நாகப்பட்டினம் சார்ந்த செய்திகளுக்காகவும் உள்ளூர்லேருந்து உலக செய்திகள் வரைக்கும் உங்களுக்கு தேவையான செய்திகளை தர இருக்கும். நாகப்பட்டினம் சார்ந்த வேலைவாய்ப்பு போன்ற செய்திகளும் இந்த இணையதளத்தில் வர இருக்கு. ஸோ நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், இந்த நாகை டைம்ஸ் டாட் சிஎஃப்ன்ற வெப்சைட்குள்ளே போனதுக்கப்புறம் ரைட் சைட் பாட்டமில் ஒரு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலிமா நீங்கள் எங்கள் இணையதளத்தோடு இணையலாம். அது மட்டும் இல்லாமல் போஸ்ட்டுக்கு கீழே இருக்கிற நேம் அப்புறம் இமெயிலில் உங்களோட நேமும் இமெயில் அட்ரஸும் போட்டுட்டு சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எங்களோட இணைய முடியும். உங்களோட அன்பும் ஆதரவும் இந்த இணையதளத்துக்கு தேவை. கண்டிப்பாக உங்களோட அன்பும் ஆதரவும் கிடைக்கும்ன்றதை நம்புகிறோம். ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஹமீத் ஸ்லாக். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் பார்க்க போகிற வீடியோ அதை பற்றி அப்படின்னா, மிடில் ஈஸ்ட்டில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபலாஃபெல் அண்ட் ஹம்மூஸ். ஃபலாஃபெல்ன்றது ஒரு ஸ்நாக் ஐட்டம். ஸோ அதுக்கு ஒரு சைடிஸ் மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஹம்மூஸ்னு சொல்கிறது. ஸோ இது ரெண்டும் இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஃபலாஃபெலுக்கு சைடிஸ் பார்த்தீங்கன்னா ஹம்மூஸ். ஸோ அந்த ஹம்மூஸ் ஃபஸ்ட் நம்ம செய்ய போகிறோம். வெள்ளை எள் ஒரு கப் எடுத்திருக்கேன். ஸோ இதை நம்ம லைட்டாக பொன்னூறுகளாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது கோல்டன் கலரில் மாறிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இதை எடுத்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம். பார்த்தீங்கன்னா அரைச்சி இதை பவுடராக்கி இது மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இது கூட கொஞ்சம் ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வறுத்த எல்லையும் ஆலிவ் ஆயிலும் மிக்ஸ் பண்ணி இப்போ நம்ம இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதை தனியாக எடுத்து வச்சுட்டு அடுத்து நம்ம வந்து சிக் பீஸை வந்து நம்ம அவிக்க போகிறோம். ஸோ ஒரு குக்கரில் கொஞ்சோண்டு வெள்ளை கொண்டக்கலையை நான் போட்டுடுறேன். போட்டு கொஞ்சோண்டு பேக்கிங் சோடா தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நான் இதை மூணு விசில் வர வரைக்கும் இப்போ நான் அடுப்பில் வைக்க போகிறேன். இதில் இருக்கிற சிக் பீஸ் எல்லாம் எடுத்து கொஞ்சம் கூல் பண்ணிவிட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம இப்போது லைட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். மிக்ஸி ஜாரில் நம்ம ஏற்கனவே வேக வச்சுருந்த இந்த வெள்ளை கொண்டக்கடலையே போட்டுடலாம். எள்ளும் அப்புறம் ஆலிவ் ஆயிலும் போட்டு அரைச்சி வச்சுருந்தோம்ல, அந்த பேஸ்ட்டையும் இதில் ஊற்றிடலாம். ஊற்றியாச்சு. எலுமிச்சம் சாறு ஒரு மூணு பூண்டு பல் போட்டுக்கலாம். ஜீரகத்தூள் போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஹம்மூஸ் ரெடி. ஹம்மூஸ் அரைக்கும் போது கொஞ்சம் ஆலிவ் ஆயிலும் ரெண்டு டீஸ்பூன் வந்து பார்த்தீங்கன்னா ஹாட் வாட்டரும் ஆட் பண்ணேன். நீங்களும் அது மாதிரி அரைக்கும் போது ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை வேறு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஹம்மூஸ் ரெடி. இப்போ நம்ம இதை தனியாக வச்சிடலாம். இப்போது ஃபலாஃபில் பண்ணுறதை பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 8 மணி நேரம் ஊற வச்ச வெள்ளை கொண்ட கடலையை ஜாரில் போட்டுக்கிறேன். ஸோ கொண்ட கடலை போட்டதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் நறுக்கின வெங்காயம், 2 பச்சை மிளகாய், அப்புறம் ஒரு 5-6 பூண்டு பல், ஜீரகம் ஒரு டீஸ்பூன், மல்லித்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம், பேக்கிங் சோடா, சால்ட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம், லெமன் ஜூஸ், ஒரு கைப்பிடி அளவு மல்லிப்புதினா எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்சரில் போட்டு கொஞ்சம் குறக்குறன்ற லெவலில் நம்ம அரைச்சி எடுத்து கொடுப்போம். அரைச்சி எடுத்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம சின்ன சின்ன பால்ஸாக நம்ம உருட்டி எடுத்துக்க போகிறோம். ஸோ அதை எப்படின்றத நான் காட்டுறேன். இப்படி எடுத்துக்கிட்டு ஸோ இது மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். ஃபலாஃபெல் பால்ஸ் வந்து உருட்டி வச்சுருக்கோம். இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. நம்ம உருட்டி வச்சுருந்த இந்த ஒவ்வொரு ஃபலாஃபெல் பால்ஸையும்
இப்போ நம்ம இத எண்ணெயில போட்டுறலாம் இப்போ வெந்திருச்சு எடுத்துறலாம் ஃபலாஃபில் அப்புறம் ஹமூஸ் ரெண்டும் ரெடி ஸோ சூப்பராக வெந்திருக்கு கலர் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்லா கிறிஸ்பியாக முறுமுறுன்னு சூப்பராக வெந்திருக்கு ஸோ இப்போ நம்ம இதை சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்றதை பார்க்க போகிறோம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக ஃபலாஃபில் பால்ஸ் ரெடி ஸோ இது கிறிஸ்பியான டேஸ்டியான மிடில் ஈஸ்ட் என்ன சொல்கிறது கல்ஃப்லலாம் வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப ஃபேமஸ் ஸோ இப்போ நம்ம இதை வீட்டில் செஞ்சுருக்கோம் ஸோ ஃபஸ்ட் டைம் செஞ்சது ரொம்ப நல்லா வந்திருக்கு ஸோ இப்போ இதை இந்த ஹமூஸ் இந்த ஹமூஸில் லைட்டாக டிப் பண்ணி சாப்பிட போகிறோம் வாவ் செம்ம டேஸ்டியாக இருக்குது ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபலாஃபில் அப்புறம் ஹமூஸ் வீட்டிலேயே செஞ்சோம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு அந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அட்வான்ஸ்ட் ஹாப்பி ஈத் முபாரக் டு ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் ஸோ தேங்க்யூ ஸோ மச்